ஹலோ விவோஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னா, இப்போ தமிழகத்துல பொங்கல் திருநாள் நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த பொங்கல் திருநாளை ஒட்டி பள்ளி கல்லூரிகள்ல பல கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பொங்கல் திருநாள் கொண்டாடுறதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாம பொங்கல் திருநாளை ரொம்பவே சிறப்பாகவும் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது பள்ளி கல்லூரிகள்ல மட்டும் இல்ல, சில அரசியல்வாதிகள் எல்லாமே சேர்ந்து பல மக்கள்கள் கூட பொங்கல் திருநாளை முன்கூட்டியே கொண்டாடிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில சென்னையில உள்ள கொரட்டூர் என்ற பகுதியில பொங்கல் திருநாள் கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. இந்த பொங்கல் கொண்டாட்டம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில தான் கொண்டாடப்பட போகுது அப்படின்னு சொல்லி பல அறிவிப்புகள் வந்துருச்சு. இந்த அறிவிப்பு சில தினங்களுக்கு முன்னாடியே வெளியிடப்பட்டுச்சு. இப்போ ஜனவரி 12ஆம் தேதி இந்த திருநாளை கொண்டாடி இருக்காங்க. சமீபத்தில இருந்தே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கட்சி பொதுக்கூட்டம் பிரச்சாரங்கள் போன்றவற்றில விஜயகாந்த பார்க்க முடியல. சமீபத்துல அவரு அமெரிக்காவில போய் சிகிச்சை பெற்றுட்டு மீண்டும் இந்தியா திரும்பி வந்திருக்காரு. திரும்பி வந்த கொஞ்ச நாள்லயே அவரு கட்சி பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள் போன்ற பல நிகழ்ச்சிகள்ல அவரு கலந்துகிட்டு இருக்காரு. இந்த நிலையில கேப்டன் விஜயகாந்தோட தலைமையில பொங்கல் திருநாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி தேமுதிக கட்சி தொண்டர்கள் சார்பில் சென்னை கொரட்டூர் பகுதியில பொங்கல் கொண்டாடும் விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த பொங்கல் கொண்டாடும் விழாவுக்கு திமுக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கலந்துகிட்டாரு. அதையடுத்து கொரட்டூர் பேருந்து நிலையத்தின் அருகில மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் விழாவும் நடைபெற்றுச்சு. கேப்டன் விஜயகாந்த் சார்பில் மக்களுக்கு பொங்கல் பரிசும் வழங்கப்பட்டுச்சு. அந்த பரிசு வழங்கும் விழாவில் பேசிய பிரேமலதா அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் வந்தா மட்டும்தான் திருவிழான்னு கிடையாது, கேப்டன் வந்தாலே அங்க திருவிழா தான் அப்படின்னு சொல்லி மக்களை ஆரவாரப்படுத்தினாங்க. தொடர்ந்து பேசிய பிரேமலதா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, 2020 நம்மளோட கட்சியோட பலம் அதிகரிச்சுட்டே வருது, 2021 கண்டிப்பா நம்ம கட்சி மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பேசிய விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தா, இப்போ எனக்கு 5 இருக்காங்க, அதுல எனக்காக வேண்டிக்கிற தொண்டர்கள் தான் என்னோட முதல் கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்ததா பேசிய பிரேமலதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ நாட்டோட குடியுரிமை சட்டத்தை எடுத்து பல இடங்கள்ல இருந்து ஆதரவும் வருது, பல இடங்கள்ல இருந்து எதிர்ப்பும் வருது. இந்தியான்றது இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்றாங்க, அது உண்மைதான். ஆனா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நம்மளோட சகோதர சகோதரிகள். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள்னு சொல்லி சகோதர சகோதரிகளா வாழ்ந்த புனிதமான நாடு இது. அதனால எல்லாருமே ஒற்றுமையா தான் வாழலாம். அதனால நம்ம கட்சி கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா சொல்லியிருந்தாங்க. இதால மக்கள் ரொம்பவே ஆரவாரம் அடைஞ்சாங்க. பொங்கல் திருநாளை ரொம்பவே நல்லபடியா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துகள் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. தேமுதிக கட்சி சார்பில் பல இடங்கள்ல விஜயகாந்தோட தலைமையில பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.